நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். தன்னுடைமை ஆக்குதல் அன்பை முடக்குகிறது. ஸ்ரீ பகவான். நான் சுரேகா, பிஜாப்பூரில் இருந்து. நான் 27 வருடங்களாக ஆசிரியையாக பணியாற்றுகிறேன். நான் 27 வருடங்களாக ஆசிரியையாக மேற்கொண்ட கடின உழைப்பிற்கும் முயற்சிக்கும் எந்தவித அங்கீகாரமும் விருதும் பெறவில்லை. என் மேல் அதிகாரிகளுக்கு இது நன்றாக தெரியும். என் கடின உழைப்பையும் முயற்சியையும் என் மேல் அதிகாரிகள், என்னுடன் பணிபுரிபவர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைவரும் பாராட்டுவார்கள். அனைவருக்கும் என் உண்மையான உழைப்பு தெரிந்திருப்பதால் என் திறனை நிரூபிக்க ஒரு சிறந்த ஆசிரியர் விருது தேவையில்லை என்று என்னை சமாதானம் செய்து கொண்டேன். ஆனால் என் இதயத்தின் ஆழத்தில் எவ்வாறு மற்ற ஆசிரியர்கள் கடின உழைப்பின்றி நல்லாசிரியர் விருதை பெறுகிறார்கள் என்ற கேள்வி இருந்தது. மெதுவாக என் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கம் ஏற்பட்டது. பொதுவாக சிறந்த ஆசிரியர் தேர்விற்கான செயல்முறை நீண்டதாகும். விண்ணப்பத்துடன் நம் பணி அனைத்தின் அறிக்கையை உருவாக்க வேண்டும். அது மட்டுமின்றி ஒருவர் விருது கிடைக்க தன் செல்வாக்கையும் பயன்படுத்த வேண்டும். ஆனால் நான் அவ்வாறு எதுவுமே செய்யவில்லை. என் 27 வருட கடின உழைப்பிற்கு எனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன். அற்புதமாக செப்டம்பர் 5, 2021 அன்று நான் வீட்டில் இருந்தபோது மேல் அதிகாரிகள் என்னை அழைத்து மாவட்ட அளவிலான நல்லாசிரியர் விருதை வழங்கினர். அன்பான ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி என் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுவதால் என் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ஸ்ரீ பரம் ஜோதி பகவதிக்கு கோடானு கோடி நன்றிகள். என்றென்றும் அவர்கள் கமல பொற்பாதங்களில் சரணடைவேன்.